வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி 8ல வினாயன் 1 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அலகு பயிற்சி 8 முதல் வினா பாருங்க. பின்வரும் நிகழ்வெண் பரவலின் சராசரியானது 62.8 மற்றும் அனைத்து நிகழ்வெண்களின் கூடுதல் 50. விடுபட்ட நிகழ்வெண்கள் F1 மற்றும் F2 கணக்கிடுக. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்க இல்லையா? பிரிவிட வெளியெடுத்து நாம இங்க எழுதிக்குவோம். அடுத்து நாம என்ன எழுதுவோம்? மைய மதிப்பு. மைய மதிப்பை என்னன்னு எடுத்துக்குவோம், எக்ஸ் எடுத்துக்குவோம். 0க்கும் 20க்கும் மைய மதிப்பு என்ன? 10. 20க்கும் 40க்கும் 30. 40க்கும் 60க்கும் 50. 60க்கும் 80க்கும் 70. 80க்கும் 100க்கும் 90. 100க்கும் 120க்கும் 110. இதுல ஏதேனும் ஒரு மதிப்பை நாம ஊக சராசரின்னு எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்வெண்களை நாம எழுதிக்கலாம். நிகழ்வெண்ண எஃப்னு போட்டுக்குவோம். 5 F1, 10 F2, 7 8. ஊக சராசரி இப்ப நாம எடுக்க போறோம். F2க்கு நேரா இருக்கிற இந்த 70 நாம ஊக சராசரின்னு எடுத்துக்கலாம். ஏன் இந்த இடத்துல நாம A எழுதுறோம்னா, அடுத்து நாம D எழுதுவோம் இல்லையா? D சமம் X மைனஸ் A. பாருங்க, எக்ஸ்ல 10 இருக்கு. 10 - 70 - 60. அடுத்து 30 - 70 - 40. 50 - 70 - 20. 70 - 70 - 0. அதுக்காக தான் F2-ஐ கொண்டு இங்க பெருக்கும் போது 0 வரும். அதுக்காக தான் நாம 70 ஊக சராசரின்னு எடுத்தோம். 90 - 70 - 20. 110 - 70 - 40. இங்க FD எழுதுவோம். F-ஐயும் D-ஐயும் பெருக்கி எழுதுவோம். 5 × 60 மைனஸ் இருக்கு, அதனால -300. F1 × -40 - -40. F1 நம்ம என்ன எழுதுறோம்? FD எழுதுறோம். 10 × -20 - -200. F2 × 0 = 0. 7 × 20 = 140. 8 × 40 = 320. நம்ம எஃப் எல்லாம் கூட்டி போடுவோம் இல்லையா? கூட்டுங்க. 5, 15, 15, 15, 30. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, 30 கூட்டல் ஒரு F1 இருக்கு, ஒரு F2 இருக்கு. 30 கூட்டல் F1 கூட்டல் F2. எங்க கூட்டினீங்கன்னா -500. இங்க கூட்டும்போது 320ஐயும் 140ஐயும் கூட்டினீங்கன்னா 460. இந்த -500ல இந்த 460 கழிச்சிட்டீங்கன்னா -40 இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? -40 F இருக்கு. சரிங்களா? இப்ப கணக்குல சொல்லியிருக்காங்க இந்த பரவலின் சராசரியானது 62.8 அப்படின்னு. சராசரினா எக்ஸ் பார். எக்ஸ் பார் எப்படி கிடைக்கும்? A+σFD/N. என்னங்கிறது என்ன அப்படின்னா சிக்மா எஃப். அதனால நம்ம இந்த இடத்துல சிக்மா எஃப்னு கூட போட்டுக்கலாம். இப்ப மதிப்புகளை போடுவோம் பாருங்க. எக்ஸ் பார் கணக்குல கொடுத்துருக்காங்க 62.8. ஏ நாம என்னன்னு எடுத்தோம்? 70 எடுத்தோம். 70 கூட்டல் சிக்மா எஃப்டி இங்க கூட்டி வச்சிருக்கோம். எஃப்டிய கூட்டினா கிடைக்கிறதுனா சிக்மா எஃப்டி. என்னென்ன எழுதியிருக்கோம்? -40 - -40 F1 / σF. சிக்மா எஃப் கணக்குல நிகழ்வெண்களின் கூடுதல் இங்க கொடுத்துருக்காங்க சிக்மா எஃப் 50. அதனால இந்த இடத்துல நீங்க 50 போட்டுக்கலாம். இப்போ இந்த 70 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்படின்னா 62.8 - 70 சமம் -40 - -40 F/50 உங்களுக்கு கிடைக்கும்.
இதை நாம சிம்பிளிஃபை பண்ணுவோம். முதல்ல 62.8 ல் இருந்து 70 கழிங்க, 70 மேல போட்டுக்கோங்க. 62.8.0 கழிக்கும் போது 10ல் 8 கழிச்சிங்கன்னா 2.9ல் 2 கழிச்சிங்கன்னா 7.2 இல்லையா. அப்ப இங்க -7.2, ஏன்னா 70 தான் பெருசு, அதோட மைனஸ் குறியே போட்டுக்கணும். சமம், வலது பக்கம் என்ன இருக்கு, -40 -40 F1/50 இருக்கு. இந்த 50 கொண்டு வந்து இங்க பெருக்கிக்கோங்க. -7.2 × 50 சமம், இந்த பக்கம் -40 -40 F1 பெருக்குங்க, 0 போட்டுக்குங்க. 2 10 0 மீது 1 7 35 1 36 மைனஸ் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. சமம், இந்த பக்கம் -40 -40 F1 இருக்கு. அடுத்து இது -360 இல்லையா, இந்த 40 இந்த பக்கம் வரும்போது +40 -360 + 40 சமம் -40 F1. இப்ப F1 வேணும்னா -40 கொண்டு இந்த பக்கம் நாம வகுத்துடணும். முதல்ல இதை கூட்டிக்குங்க, -320 சமம் -40 F1 கிடைக்கும். F1 வேணும்னா என்ன செய்யணும், -320 - 40 வகுத்துடணும். வகுத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ், 0 0 கேன்சல் ஆயிரும். 1 4 4 8 4 32 அதனால F1 சமம் என்னன்னு கிடைச்சிருக்கு, 8 கிடைச்சிருக்கு. F2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் F எல்லாம் கூட்டி கிடைச்சது 30 F1 + F2 கணக்குல நிகழ்வெண்களின் கூடுதல், அதாவது சிக்மா F சமம் 50 கொடுத்திருக்காங்க. நாம F எல்லாம் கூட்டி இங்க வச்சிருக்கோம்ல, என்னன்னு வச்சிருக்கோம், 30 F1 - F2 சமம் 50 வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதுல F1 நாம கண்டுபிடிச்சிட்டோம்ல 8, அதை எடுத்துட்டு வந்து போடுவோம். அப்படின்னா 30 - 8 - F2 சமம் 50. 30 8 கூட்டுங்க, 38. 38 - F2 சமம் 50. 38 அந்த பக்கம் எடுத்துட்டு போய் கழிங்க, கழிச்சிங்கன்னா F2 சமம் 50 - 38. 50ல் 38 கழிச்சிங்கன்னா 12. F2 சமம் 12. கேள்வி, F1 என்ன F2 என்னன்னு கேட்டிருக்காங்க. F1 நாம எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 8, F2 12 கண்டுபிடிச்சிருக்கோம். நன்றி மாணவர்களே.